السلام عليكم ورحمة الله وبركاته. السلام. الحمد لله. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر وقال النبي صلى الله عليه وسلم اتق دعوة المظلوم فإنه ليس بينه وبين الله حجاب أو كما قال عليه الصلاة والتسليم கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்லை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. ரப்பினுடைய மேலான திருச்சியை நம்முடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சுவாலிகின்கள், அருளாளர்கள், பாக்கியவான்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, கடந்த 1992 வருடம் டிசம்பர் மாதம் 6 இந்துத்துவ சமூக விரோதிகளால் 450 ஆண்டு கால பழமையான பாபரி மசித் இடிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது. பட்ட பகலில் நடந்த ஒரு காரியம். அதற்கு 28 ஆண்டுகளுக்கு பின்னாலே சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அதிலே தொடர்புள்ள 32 பேரையும் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, யாரோ சமூக விரோதிகள் செய்திருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் செய்திருக்கான அந்த ஆதாரம் என்பது தெளிவாக இல்லை என்று அத்தனை பேரையும் சிபிஐ நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. நீதி என்பது கேலிக்குத்தாக்கப்பட்டு விட்டது. இந்தியாவினுடைய கண்ணியம் உலக அளவிலே தலை குனிந்து நிற்கிறது. இன்று நீதிபதிகள் என்பவர்கள் கவர்னர்களாக ஆகுவதற்கோ எம்பிக்களாக ஆகுவதற்கோ உண்டான அந்த அற்பமான காரியத்திற்காக தங்களை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ என்று எண்ண வேண்டியது இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இந்தியாவினுடைய நீதியும் அதனுடைய மாண்பையும் குறித்து உலக அளவிலே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. உலகம் என்பது பொதுவாக நீதி என்னும் அச்சாணியில்தான் உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. உலகம் சுழன்று கொண்டிருப்பதற்குண்டான அடிப்படையான காரணம் நீதி தான். நீதி தவறினால் அது எந்த பெயராக இருந்தாலும் சரி, வீட்டிலேயும் சரி, ரோட்டிலேயும் சரி, ஒரு நாட்டிலேயும் சரி, நீதி என்பது அங்கே தவறுமானால், அநீதி அங்கே இழைக்கப்படுமானால், நிச்சயமாக அதனுடைய பாதிப்பு என்பது எங்கே அங்கே நீதி தவறுகிறதோ அதனுடைய கண்ணியம் என்பதும், நிச்சயமாக அதனுடைய அபாயம் என்பதும் தவறக்கூடிய அந்த இடத்தில் அதனுடைய அடித்தளத்தை தகர்த்து விடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கண்ணியமிக்க பெருமக்களே, உலகத்தில் இன்று இனத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால், அதேபோல அரசியல் அதிகாரத்தின் பெயரால், இவைகளின் காரணத்தினால் யாரெல்லாம் உலகத்தில் நீதி தவறுகிறார்களோ நிச்சயமாக பேரழிவு அவர்களை சூழும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. உலகம் கண்ட வரலாறும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவு சொல்லக்கூடிய சத்தியமுமாக இது அமைந்திருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய துஆவை பயந்து கொள்ளுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அநீதி இழைக்கப்பட்டவராக இருந்தால், அந்த அநியாயம் செய்தவருடைய விஷயத்திலே சொன்னார்கள், அநீதி இழைக்கப்பட்டவருடைய அந்த துஆ இருக்கிறதே, லைஸ பைனஹு வ பைன அல்லாஹி ஹிஜாப், அல்லாஹ்வுக்கும் அந்த துஆவுக்கும் மத்தியிலே, அல்லாஹ்வுக்கும் அவருக்கு மத்தியில் எந்த விதமான தடையும் இல்லை என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, சகோதர மதத்தவர்கள் நம்பக்கூடிய மனுநீதி சோழன் நீதி தவறிய காரணத்தினால் மதுரை எரிந்ததை சிலப்பதிகாரம் சுட்டிக்காட்டும். உலகத்தினுடைய வரலாறுகள் எல்லாம் அதுதான். யாராக இருந்தாலும் சரி, நீதி தவறுவோர் தங்களுடைய சந்ததிகளை குறித்து எண்ணி பார்க்கட்டும் என்றெல்லாம் குர்ஆனிலே சொல்வான்.
உலகத்தில் நீதி வருகிறார்களோ அவர்கள் தங்களுடைய சந்ததிகளை குறித்து அவர்கள் எண்ணி பார்க்கட்டும், அவர்கள் விஷயத்தில் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும், சந்ததி உருப்படாது என்று சொல்வார். குர்ஆன் சொல்கிறது, யார் உலகத்தில் நீதி தவறுகிறார்களோ, நீதி தவறுகளுடைய அந்த சந்ததி என்பது ஆபத்திற்கும் அது அபாயத்திற்கும் உள்ளாகும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் பல்வேறு கோணங்களில் நமக்கு எச்சரித்து காண்பிக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னால் மறுபெயர் நீதி என்று சொல்லலாம். இஸ்லாம் என்று சொன்னால் அதற்கு மறுபெயர் நீதி என்று சொல்லலாம். ஒவ்வொரு ஜும்ஆவிலும் நினைவுபடுத்தப்படுகிறது, இன்னல்லாஹ யஅமுரு பில் அதலி வல் இஹ்சான், மக்களே அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், பில் அதலி வல் இஹ்சான், நீதமாக இருக்க வேண்டும் என்பதையும் உபகாரத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று ஒவ்வொரு ஜும்ஆவிலும் நினைவு கூறப்படுகிறது. இஸ்லாம் என்று சொன்னால் நீதி என்று அர்த்தம் வைத்தால் கூட அது பொருத்தமானது என்றுதான் சொல்ல வேண்டும். சங்கைக்குரியவர்களே, அதனால்தான் உலகத்தில் நிறத்தின் பெயரால், என்னென்ன இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் என்னென்ன அநீதிகள் நடைக்கப்பட்டது, அதற்கு எதிராக இந்த உலகத்தில் நீதத்தை நிலைநிறுத்தி காண்பித்தவர்கள் வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடிமையான தாய்க்கும் அடிமையான தந்தைக்கும் பிறந்தவர்கள் தான் ஹஜ்ரத் பிலாலுல் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் பிலாலுல் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கண்ணியம் என்பது சாதாரணமானதா? இஸ்ஸாது ஃபௌகல் கஃபா பஅஸ்ன் என்று சொன்னார். பிலாலே, காபாவுக்கு மேலே ஏறி நின்று நீங்கள் வாக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். குறைஷிகளால் தாங்க முடியவில்லை, நிற வெறியிலே திளைத்திருந்த அந்த குறைஷிகளால் அதை தாங்க முடியவில்லை. இந்த முகம்மதற்கு இந்த கருப்பு காக்காயை தவிர வேறு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று கேட்டார். அருமையானவர்களை, உலகத்திலே நிறவெறியை அளித்தார்கள். நிறத்தின் பெயரால் உலகத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த நீதிக்கு எதிரான காரியத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அழித்து காண்பித்தார். அதை போல இந்த உலகத்தில் ஒரு அரபி ஒரு அஜமி, அரபி மொழி பேசுபவர் அது அல்லாத வேறு மொழி பேசுபவர், ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் இல்லை அல்லாஹுடைய அச்சத்தை தவிர சொன்னாங்க. யார் அல்லாஹுடைய அச்சம் உள்ளவர்களோ அவர்கள் தான் உண்மையிலே அல்லாஹுடத்தில் உயர்ந்தவர்களை தவிர மொழியார் அல்ல என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நமக்கு உணர்த்தி காண்பித்தார். இன்னும் சொல்ல போனால் பிற மதத்தின் சமயத்தவர்களின் தலைவர்கள் கூட, பிற சமயத்தவர்கள் கூட நீதி வேண்டி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வந்தார் என்பதுதான் உண்மை. உலகத்திலே நீதிக்கு மாற்றமாக யாரும் நடக்கக்கூடாது என்று சொன்னார். முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவர்களுடைய பொருளை அபகரித்து விடாதீர்கள். ஒரு கூட்டத்தார் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் ஆகுவதற்காக வந்தார்கள். வெளியிடத்திலிருந்து இஸ்லாம் ஆகுவதற்காக வருகிறார்கள், இஸ்லாமாகி விட்டார்கள். விடைபெறுகின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்தில் ஏதாவது திரும்பி தொலைதூரமான பகுதிக்கு செல்கிறீர்களே, உங்களிடத்தில் அதற்குண்டான பொருளாதாரமோ தேவையான காரியங்களோ இருக்கிறதா என்று கேட்டார். புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் போற வழியில் இருக்கக்கூடிய நிலங்கள் ஆடுகள் பயிர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்து நாங்கள் ஒரு கை பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க. பிற சமயத்தவருடைய ஆடுகள் இருக்கிறது, நிலங்கள் இருக்கிறது, அங்கே விளைஞ்சு இருக்கிறது, நாங்கள் அதிலே ஒரு கை வார்த்து கொள்வோம். சல்லாசல மூன்று தடவை சொன்னார்கள், ஹியன்னார் ஹியன்னார் ஹியன்னார், உங்களை நரகத்திற்கு இழுத்து செல்வதற்கு அது போதும் என்று சொன்னார்கள் சல்லாசல. மற்றவருடைய பொருளை நீங்கள் அபகரிக்கக்கூடிய ஒரு நிலை எப்படி உங்களுக்கு அனுமதிக்கப்படும் என்று கேட்டார். அருமையானவர்களே, அது உங்களை நரகத்திற்கு இழுத்து செல்வதற்கு போதுமான காரியம் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சங்கைக்குரியவர்களே, யாராக இருந்தாலும் சரி, உலகத்திலே நீதிற்கே உதாரணமானவர் அதற்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நீதி என்று சொன்னால் அந்த நீதிக்கு உருவம் கொடுத்தார் அதற்கு செய்தா உமர் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லலாம். நீதிக்கு மாற்றமாக யாராக இருந்தாலும் அதற்கு உமர்லாவுடைய கர்ஜனை அவர்களை வெளியேற்றிவிடும். அந்த உமர் பின் கத்தாபின் மீதே ஒரு வழக்கு வருகிறது. என்ன வழக்கு? மஸ்ஜிதின் நபவியிலே, மஸ்ஜிதின் நபவியிலே பக்கத்து வீட்டிலிருந்து மழை நேரத்தில் பெய்யக்கூடிய அந்த தண்ணீர் அந்த இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தின் வழியாக மஸ்ஜித் நபவிக்கு உள்ள வந்து விழுது. விரிக்க வேண்டிய மஸ்ஜித் நபவி விரித்து கட்ட வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த செய்தி ஜனாதிபதிக்கு வந்தது. ஜனாதிபதி அல்லாஹு தரன் உமர் அல்லாஹ் தரன் அவர்கள் பிடுங்கி போட்டான். பிடுங்கி போட்டால் அது யாருடைய வீடு? அதாவது செய்தினா அப்துல்லாஹி பின் அப்பாஸ் அல்லாஹனுடைய வீடு. அத்ரத் அப்துல்லாஹி பின் அப்பாஸ் அல்லாஹ் விடல் அந்த விஷயத்தை, நேராக கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்லேயே வழக்கு தொடுத்தார்கள். அங்கே ஜனாதிபதியாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய காரி திருநபி அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டி அவர்கள் ஓதுவதை கேட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் கண்ணீர் வடிப்பார்களே, அந்த காரி நீதிபதியாக உட்கார்ந்து இருக்கிறார்.
அவர்கள் எல்லாவற்றையும் விசாரிப்பதற்கு பின்னால் ஹதரத் இப்னு அப்பாஸ் சந்தானமா சொல்வார்கள், இது பிரச்சனை இல்லை, பள்ளியில இடைஞ்சலா வருதுன்னு சொன்னா அதை நானே எடுத்து விடுவேன், ஆனால் இப்படி இந்த இடம் உருவாகுவதற்கு முன்னால் இந்த இடத்தில் இப்படி வைத்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்ன உடனே ஒருதான் அழுதார்கள். நீதிபதி தீர்ப்பு சொல்கிறார், நேரடியாக இந்த கோர்ட்டில் இருந்து நேராக நீங்க போய் அந்த இடத்தில் ஜனாதிபதி அவர்கள் குனிந்து நின்று அவர்களுக்கு மேல் ஏறி நின்று இப்னு அப்பாஸ் அவர்கள் அந்த காரியத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னார். அருமையானவர்களே, அந்த வீட்டையே அதற்கு பிறகு இப்னு அப்பாஸ் தான் மஸ்ஜிதுக்காக விட்டு கொடுத்துட்டாங்க, வேற விஷயம் என்றாலும் கூட இன்றைக்கும் மஸ்ஜிதின் நபவியிலே பாபு சலாம் வழியாக உள்ளே நுழைந்தால் இடதுகை பக்கத்திலே மேலே ஒரு ஆயத்து எழுதப்பட்டிருக்கும், ஒத்த தூணியா உலில் அல்பாப், புத்திமான்களை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அந்த ஒத்த கூனி என்பதிலே உள்ள அந்த நூனுக்கு நேராக இந்த நூன் யாவோடு சேர்த்து ஒரு ஓட்டை போடப்பட்டிருக்கும் அந்த இடத்தில் தான் அன்றைய காலகட்டத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த மேற்கூரை அமைந்திருந்தது என்பது வரலாறு. உலகத்திலே கியாமத்து நாள் வரை அதற்குண்டான சாட்சியாக அதனுடைய அடையாளங்களை பதித்திருக்கிறார். உலகத்தில் நீதியை நிலைநாட்டியது இஸ்லாம், அந்த நீதிக்குண்டான உருவகமாக செயல்பட்டவர்கள் சங்கைக்குரிய பெருமக்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களே, உலகத்திலேயே நீதியான மாமன்னர் சொல்லாசன் சொன்னார்கள், உலகத்தில் நான் பிறந்தேன், அந்த நேரத்தில் உலகத்தில் நீதமான ஒரு மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். உலித்து ஃபி ஜமனில் மலிக்கில் ஆதில், நீதமான ஒரு மன்னர் ஈரானிலே ஆட்சி செய்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் நான் உலகத்தில் பிறந்தேன் சொன்னார் சொல்லாசன். நௌசேர்வான் என்று அறியப்படக்கூடிய அந்த மன்னர், அந்த மன்னர் இறந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அவருடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு அப்படியே சுற்றி சுற்றி வந்தார்கள். அமன்லஹு அலைனா ஹக்குன் ஃபல்யாதி, யாருக்காவது என்னுடைய புறத்தில் இருந்து எங்களுடைய பெற்றோருடைய இந்த புறத்தில் இருந்து யாருக்காவது ஏதாவது ஹக் இருந்தால், பணம் மாத்திரமல்ல யாருக்காவது அநீதி அடைத்திருந்தால் அந்த அநீதிக்கு நீங்கள் பகரம் வாங்கிக் கொள்ளுங்கள், ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்தால் எங்களிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள், யாரும் எந்த விதமான ஒரு நிலையும் அவர்கள் மீது சுட்டிக்காட்ட முடியாத அளவிற்குத்தான் அரசர்கள் வாழ்ந்தார் என்பது வரலாறு. அருமையானவர்களே, எனவே நீதிக்கு மாற்றமாக உலகத்தில் யார் செயல்பட்டாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, நீதிக்கு மாற்றமாக இருக்குமானால் உலக வரலாறுகள் அழிந்ததாக சரித்திரம் சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட அரசுகள் கேவலப்பட்டு நின்றதாக உலக சரித்திரம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண் முன்னாலே தங்களுக்கு ஆட்சி அதிகாரம் என்ற வலிமை இருக்கிற காரணத்தினால், அந்த ஆணவத்தின் காரணத்தினால் எதையாவது காரியத்தை செய்துவிட்டு போகலாம் என்று நினைத்தால் அதற்கு பிறகு இழிவும் கேவலமும் அவர்களை வந்து சேரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, எனவே நம்முடைய உள்ளங்கள் வேதனைப்படுகிறது. உலகம் இந்த நேரத்திலே ஆச்சரியத்திலும் திகைப்பிலும் போய் நிற்கிறது. இவ்வளவு கண் முன்னாலே உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த காட்சியை நிரூபிப்பதற்குண்டான ஒரு நிலை அந்த சிபிஐ பொறுப்பாளர்களிடத்திலே இல்லை என்று சொன்னால் அது சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பு தானா, இல்லை என்று சொன்னால் ஆட்சியாளர்களால் ஆக்கிரமிக்கப்படக்கூடிய ஒன்றா என்பதை உலகம் என்று கேள்வி கேட்டு நிற்கிறது. அருமையானவர்களே, நாமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப ரீதியான காரியங்களிலும் சரி, சமூகம் சார்ந்த காரியங்களிலும் சரி, நீதியோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் உலகத்திலும் மேன்மையை தருவான், புகழை தருவான், ஆகிரத்திலும் மகத்தான அந்தஸ்தை தருவான். நீதிக்கு மாற்றமாக நடந்தால் உலகத்திலும் இழிவு, அல்லாஹ்விடத்திலே தலைகுனிவு என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லாஹ் விளங்கும் அறிவை தந்தருள்வானாக. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலேயும் நீதமாக நடப்பதற்குண்டான உயர்ந்த பக்குவத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உலகத்தில் நிலை அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் சலாம்.